ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்னு தினமும் சொல்கிறீங்களே சாயப்பா. என் வாழ்க்கையில் எந்த விஷயமும் மாறலையே. நீங்கள் சொன்ன திருப்பமும் மாற்றமும் என் வாழ்க்கையில் வரவே இல்லையே. நீங்களும் என்னை கைவிட்டுட்டீங்களா சாயப்பா? என்னை மறந்துட்டீங்களான்னு என் மேலே கோபத்துடனும் வருத்தத்துடையும் இருக்கிற என் பிள்ளை உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். இது நிச்சயமாக உனக்காகவே நான் சொன்னது. முழுவதுமாக கேட்டு என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ தங்கமே. உன் மனக்கவலைகள், வேதனை, மனபாரம் எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்க தான் போகிறேன். என்னை நோக்கி தினமும் நம்பிக்கையோடு நீ காத்துக்கிட்டு இருக்கத நான் அறியாமலும் பார்க்காமலும் இல்லை செல்லமே. இன்று உனக்கான நாள். நீ முழு நம்பிக்கையோடு துவங்குகிற ஒவ்வொரு நாளின் இறுதியிலும் ஏமாற்றத்துடனே நீ உறங்குகிறாதேங்கிறதும் எனக்கு தெரியும். உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறத நீ முதல்ல நிறுத்து. நடந்து முடிஞ்ச கெட்டதையும் நடக்க போகிற நல்லதையும் நினச்சிக்கிட்டே உன்னுடைய உள்ளம் நொந்து போய் இருந்தா உனக்காகவும் உன் அன்பிற்காகவும் உன்னுடைய பக்திக்காகவும் உன் எதிரிலேயே நான் நிற்கிறத உன்னால் எப்படி உணர முடியும்? கண்களில் இருக்கும் கண்ணீரை முதலில் தொடச்சாதான் உனக்கு எதிரில் நான் இருக்கிறேங்கிறதையே உன்னால் உணர்ந்துக்க முடியும். கண்களில் நீரை சுமந்துக்கிட்டும் மனசு முழுவதும் வருத்தத்தை சுமந்துக்கிட்டும் இருக்கிற உனக்கு உன் கண்ணு எதிரிலேயே நான் காட்டுற நல்ல வழிகளை நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய் தங்கமே. நிகழ்காலத்தில் உனக்கான நல்லது நடக்கிறதுக்காக பல வாய்ப்புகளை நான் உன் முன்னால் காட்டினேன். ஆனால் நீ அதை உணர்ந்துக்காம நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டும் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை நினச்சி பயப்பட்டுக்கிட்டுமே இருந்த. இதையெல்லாம் பார்க்கும்போது உன் மேலே கோபப்படுறதா வருத்தப்படுறதான்னு கூட அப்பாவுக்கு புரியலை தங்கமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு மீண்டும் மீண்டும் அப்பா சொல்கிறேன், இதை நல்லா கவனித்து கேளு. நடந்ததை எல்லாம் மறந்துடு. மறக்க முடியலைன்னா ஒதுக்கி வச்சுடு. அடுத்து என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளையும் உனது கடமைகளையும் முழு உற்சாகத்தோடு செய். அதன் முடிவானது உனக்கு நல்லபடியாக அமையும் தருவாயில் உன்னுடைய பிரச்சனைகளும் உனக்கு தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி போயிடும். நான் உனக்கானதை கொடுத்துக்கிட்டும் உன்னுடைய நல்வாழ்வுக்கான வழியை காமிச்சுக்கிட்டும் தான் இருக்கேன். ஆனால் அதை உன் மனம்தான் உணர மறுக்குது. இப்போதாவது என் வார்த்தைகளை முழுமையாக கேளு. சந்தேகப்படாமல் என்னை நம்பு. உன்னுடைய அத்தனை கஷ்டமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலக தான் போகுது. அதுக்கு முதல்ல உன் கவலைகளை விட்டு நீ விலகி வரணும். உன் கவலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நீ வந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் அப்பா உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடத்தி காட்ட தான் போகிறேன். இது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்ல போகிற சாதாரண ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது. உன் சாயப்பாவின் சத்தியமான தெய்வ வாக்கு. நிச்சயமாக நல்லது நடக்க தான் போகுது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.